سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, வரலாற்றில் சிகரம் தொட்ட 1 ஆம் ஆண்டின் தலை சிறந்த ஆளுமைகளில் மிகவும் பிரபல்யமான நபி வழித்தோழலாக இருந்த அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் ஜெயித், ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் ஹசன், அந்த ஹசனுடைய மகள் தான் அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் வழித்தோன்றலாக அகல பைத்தாக இருக்கின்றார்கள். மக்காவில் பிறந்தார்கள். இவர்களுடைய 5 வயதில் மஸ்ஜித் நபவிற்கு கல்வி கற்க செல்கின்றார்கள். ஏராளமான கல்விமான்கள் நிறைந்த மதீனா, 5 வயதில் சென்றவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் முஅத்தாவை படிக்கின்றார்கள். அப்பொழுது குர்ஆனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஹதீஸ் நூல் அதுதான், புகாரி, அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. அந்த முஅத்தாவை படிக்கின்றார்கள், குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். கல்வியின் மேல் உண்டான தாகம், அந்த குடும்பத்திற்கே உண்டான ஒரு தேடல். இப்படி அவர்கள் கல்வியிலே மேலும் மேலும் கட்டு மிகப்பெரந்த சிறந்த ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய விரிவுரைகளிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு ஆன்மீகத்தினுடைய வழியிலேயும் அவர்கள் கரை கண்டு இப்படி கல்வியினுடைய உயரத்தை தொட்டார். 16 வயது இருக்கும் பொழுது மதீனாவே உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறந்த கல்விமானாக ஆகிவிட்டார்கள். இந்த கல்விக்காகவும் அவருடைய குடும்பத்தின் கண்ணியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அல்லவா, அதற்காகவும் நிறைய மாப்பிள்ளைமார்கள் வந்து பெண் கேட்டு வர்றாங்க. அவருடைய தந்தை யாருக்கும் கொடுக்கல, இது ஒரு நதியின் துளி, அந்த நதியோடு தான் நான் இணைப்பேன் என்றார்கள். இது ஒரு கடலின் துளி, கடலோடு தான் இணைப்பான் என்றார்கள். அது கருத்து ஒன்றும் விளங்கல. இப்படி பல்வேறு பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் கேட்டாங்க, யாருக்கும் கொடுக்கல. இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஜெயினுல் ஆபிதீன், ஜெயினுல் ஆபிதீனுடைய மகன் முகமது பாக்கர், முகமது பாக்கருடைய மகன் இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய மகன் இசஹாக், அந்த இசஹாக்குக்காக வேண்டி பெண் கேட்டவுடன் இவர்கள் சரி என்றார் அவங்களுடைய தாப்பனார். அதாவது ஒரு நபி வழி தோன்றல் இன்னொரு நபி வழி தோன்றலின் மூலமாக அந்த நதியை, அந்த நதியின் துளியை அந்த நதியோடு சேர்க்கிறேன் கருத்து அதுதான். அதே அகல பைத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க, 2 ஒளிகள் அங்கு சங்கமிக்கின்றன. ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வழித்தோண்டலும் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வழித்தோண்டலுமான அந்த இருவருக்கும் திருமணம் நடக்கின்றது. அவர்களுக்கு குழந்தைகளும் பிறக்கின்றது. இப்படி இவருடைய வாழ்க்கை கல்வியின் தேடலிலேயே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் மிஸ்ருக்கு போக வேண்டும் என்று நாட்டார்கள். மிஸ்ரிலே இவருடைய குடும்பத்தார்கள் நிறைய இருக்கிறாங்க, அங்க எனவே அங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்கள் இந்த கட்டத்திலே இவருடைய கல்வி பல்வேறு முஸ்லீம் நாடுகளிலும் பிரபலமாயிடுச்சு. இவ்வளவு கல்வியில சிறந்தவர்கள் மிஸ்ர்
இவர்கள் வருகின்றார்கள், இங்கே தங்கப் போகின்றார்கள் என்றவுடன் மிஸ்ர் தேசமே என செய்து இவர்களை ஆவலோக எதிர்பார்க்கிறது. எனவே இவர்கள் குடும்பத்தோடு என்ன செய்யறாங்க, மிஸ்ர் தேசத்துக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனாங்க, மதீனாவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, மதீனாவில் உள்ள கல்வியையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ர் தேசத்திலே இவர்களை மிஸ்ர் தேசமே வரவேற்றது. இவர்களிடம் கல்வி கற்பதற்கு பெரும் பெரும் கல்விமான்களே தேடி வந்தாங்க. எந்த அளவுக்கு ஆகி போயிட்டு சொன்னால், ஒரு பல வருடங்கள் இப்படி ஓடுது, கல்வி கற்றுக் கொடுக்கறதுலே நேரம் போகுது. எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால், இவர்களுடைய உபரியான வணக்கங்கள், அவராதுகள், திக்கர்கள், இதைகளெல்லாம் ஓத முடியல இவங்களுக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கல்வி கற்பதற்காக வந்துகிட்டே இருக்காங்க. காலையில ஆரம்பிச்சா சுய தேவைகள், மற்ற சரளான வணக்கங்கள், உணவு, இது போக மற்ற நேரம் எல்லாம் வெவ்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவர்கள் மூலமாக ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்ளணும் என்று. இதனால இவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இபாதத் செய்ய முடியலையே, இவங்க நிறைய இபாதத் செய்தவர்கள், எனவே நாம மீண்டும் மக்காவுக்கே போயிடலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இந்த முடிவு மக்களுக்கு தெரிந்தவுடன் மக்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு மிஸ்ரனுடைய கவர்னர்ட்ட போய் சொல்றாங்க, அவங்களை எப்படியும் ஊரை விட்டு போக விடாம, நம்மளுடைய நாட்டிற்கு கிடைத்த ஒரு சொத்து, அவங்க அவங்க ஊரை விட்டு போகக்கூடாது, அதற்காக நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கவர்னர் நஃபீசத்தில் மிஸ்ரியாவை தேடி வர்றாங்க. இப்ப இவருக்கு தன்னுடைய கருத்தை சொன்ன உடனே கவர்னர் சொல்கின்றார், நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்க கல்வி கற்றுக் கொடுத்தா போதும், நான் மக்களை நான் என்ன செய்யறேன், என்னுடைய கண்ட்ரோல்ல நான் வச்சு கட்டுறேன், மற்ற நாள்ல நீங்க என்ன செய்யுங்க, இபாதத்துகள் இதுகள்ல நீங்க இருங்க, உங்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு வீட்டையும் நான் தருகின்றேன், மாணவர்களை வச்சு படம் நடத்துறதுக்கு ஒரு ஹாலு அப்படின்லாம் இருக்கிற மாதிரியான எல்லா வசதியும் கொண்ட ஒரு வீட்டையும் அரசாங்கம் கொடுக்குது. இவ்வளவு வற்புறுத்ததற்கு பிறகு அவர்கள் சம்மதிச்சார்கள். இப்ப இவங்க மக்காதான், ஆனா நஃபீசத்தில் மிஸ்ரியா என்று வந்ததுக்கு காரணம் இவங்க அங்க போய் செட்டில் ஆனதின் காரணமாகத்தான். இப்படி அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக, எந்த அளவிற்கு என்றால், ஷாஃபி இமாம் இவருடைய மாணவர், உலகம் மறிந்த சரியத்தின் சட்ட மேதை ஷாஃபி இமாம் அவர்கள் நஃபீசத்தில் மிஸ்ரியாவுடைய மாணவர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் அவங்க எந்த அளவுக்கு கல்வியில சிறந்திருப்பார்கள். ஷாஃபி இமாம் அவர்களுக்கும் நஃபீசத்தில் மிஸ்ரியா அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இலக்கணம் இருந்தது. ஏனென்றால் ஷாஃபி இமாமும் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், இவங்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஷாஃபி இமாம் அவர்கள் அவங்க இன்னொரு மஸ்ஜிதுக்கு பாடம் நடத்த செல்வாங்க. செல்லும் பொழுதும் நஃபீசத்தில் மிஸ்ரியாவை பார்த்து அவங்கள்ட்ட சில விளக்கங்களை கேட்டு செல்வார்கள். திருப்பி வரும்போதும் அவர்களை பார்த்து செல்வார்கள். இப்ப ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு நாள் கூறினார்கள், என்னுடைய ஜனாசா தொழுகையை நீங்க தொழுகணும், நீங்களும் அந்த தொழுகையை தொழுத வேண்டும் என்று இவங்க கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு முந்தி தான் மரணிப்போம் என்பதை ஷாஃபி இமாம் உணர்ந்திருக்காங்க. அதே மாதிரியே ஷாஃபி இமாம் அவர்கள் சில வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வஃபாத்தானார்கள். அவருடைய ஜனாசா நஃபீசத்துல் மிஸ்ரியா அவருடைய வீட்டை கடந்துதான் செல்கின்றது. எனவே அங்க வீட்டில் கொஞ்ச நேரம் தாமதிக்கப்பட்டது. நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் தனியா அவங்களுக்கு அவண்டி தொழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இமாம் ஷாஃபி இமாமுடைய ஜனாசா சென்றது என்பதை வரலாற்றில் பார்க்கின்றோம். இவங்களுடைய கராமாத்துகள் ஏராளமான கராமாத்துகள் உண்டு. அதுல ஒரே ஒரு கிராமத்துகளை மட்டும் நாம இப்ப சொல்லுவோம். இவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு யகூதி குடும்பம் இருந்தது. அந்த யகூதியினுடைய வீட்டில் அந்த பெண்ணிற்கு ஒரு மகள் இருக்கின்றாள், சிறுமி. அந்த சிறுமிக்கு சிறு வயதிலேயே வாத நோய், என்ன வாதம்னு சொல்லுவாங்களே, அந்த வாதம் மாதிரி ஒரு பக்கம் இயங்காது, ஒரு கை இயங்கும், ஒரு கை இயங்காது, காலும் இயங்காது. எனவே அவங்க ஒரு வேலையை வெளியே செல்லும் பொழுது இந்த குழந்தையை நஃபீசத்தில் மிஸ்ரியா வீட்டில் விட்டுட்டு அவங்க சென்று விட்டாங்க, பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. நஃபீசத்தில் மிஸ்ரியா அவர்கள் ஒலி செய்கின்றார்கள் தொழுகைக்காக.
அந்த ஒளிச் செய்த தண்ணீர் கீழே ஓடி வருகின்றது. இந்த குழந்தை அந்த தண்ணீரை தொட்டு விளையாடுகின்றது. ஒரு கை இயங்கும் இல்லையா, அந்த இயங்கக்கூடிய கையை வைத்து அந்த தண்ணீரை தொட்டு விளையாடி அதை தன்னுடைய மேலில தேய்க்கிறது, அதுல விளையாடிக்கிட்டு அவங்க தொழுதுட்டு பாக்குறாங்க. குழந்தையினுடைய இரு கைகளும் இரு கரால்களும் சரியாக இயங்க ஆரம்பித்து விட்டது. சரியா ஒரு செய்த தண்ணீர் பட்ட அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்தான். இதை பார்த்த அந்த யூத குடும்பமே இஸ்லாத்திற்கு வந்தது, அவங்க சார்ந்த குடும்பமும் இஸ்லாத்துக்கு வந்தது. யூதர்கள் இஸ்லாத்திற்கு வர்றது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. நிறைய யூதர்கள் இஸ்லாத்திற்கு வரல, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இஸ்லாத்திற்கு வந்தாங்க. அதுல இந்த ஒரு நிகழ்வையும் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதுபோன்று நைல் நதி அடிக்கடி சமயங்களில் வற்றி போகும், மக்கள் எல்லாம் இவரிடத்திலே முறையிட்டார்கள். அப்பொழுது இவர்கள் தன்னுடைய தலையில் போடக்கூடிய துணியை எடுத்து ஓதி நைல் நதியில் போட சொன்னார்கள். அதிலிருந்து அது பெருக்கெடுத்து ஓடியதாக ஆதாரபூர்வமான சரித்திர குறிப்புகளிலே இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் தன்னுடைய கணவருடைய அனுமதியோடு தன்னுடைய வீட்டிற்கு பின்புறத்திலேயே வீட்டுக்கு பின்னாலேயே உண்டான இடத்துல கபரை தோண்டுவதற்கு அனுமதி கேட்டு கபரை தோண்டி அதில் இறங்குவதற்கு வழியெல்லாம் வச்சு அதுல போய் நடந்தான் தொழுவாங்க. நாளை எந்த இடத்திலே அடங்க இருக்கின்றோமோ அந்த இடத்தையே அவங்க சகவாசம் ஆகிட்டாங்க. சாதாரணமா இந்த இடத்துல நம்ம வருவோங்கிறதுக்காக அங்கே இருந்து தொழுவார்கள், அங்கே இருந்து ஓதுவார்கள். வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க 190 குர்ஆன் அவர்கள் அந்த கபர்ல வச்சு ஓதியிருக்காங்க. 190 குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சகோதரர் யஹியா, யஹியாவுடைய மகள் ஜைனப், அந்த ஜைனபு தான் நபீசத்தின் மிஸ்ரி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதும் போது அவங்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வரும் என்று சொல்லுவாங்க. அப்பொழுது அவளுக்கு உடம்பு வயதின் காரணமாக 63 வயசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயசுல வஃபாத் ஆனாலும் அதே அந்த 63 வயதிலே அவர்கள் முடியாமல் இருக்கும் பொழுதும் கூட அந்த குழிக்குள்ள இறங்கி அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது லஹும் தாருஸ்ஸலாம் இந்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் என்ற இடம் இருக்கின்றது என்ற வார்த்தையை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அந்த ஜைனப் அறிவிக்கிறாங்க, பணிவிடை செய்த சகோதரியினுடைய மகள். அதோடு அவர்கள் கலிமா சொன்னவர்களாக தான் எந்த குழியில் அடங்க வேண்டுமோ அந்த குழியிலேயே அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார். எல்லாரும் மூத்தானதுக்கு அப்புறம் தான் குழிக்கு போவாங்க, இவர்கள் குழியிலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வெளியில கொண்டு வந்து கஃபன் தபன் செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். அவருடைய கணவர் இசஹாக் அவர்களும் நபி வழித்தோண்டல் தானே, அவங்க நினைச்சாங்க நாம பிறந்த ஊருக்கு ஜனாசாவை கொண்டு போயிருவோம் என்று வேண்டினார். ஜனாசாவை நம்ம ஊருக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம். அப்ப இந்த செய்தி அறிந்தவுடன் ஊர் மக்களெல்லாம் திரண்டு, இது எங்களுடைய நாட்டினுடைய சொத்து, எங்க நாட்டினுடைய அடையாளம், இதை நீங்க கொண்டு போகக்கூடாது. கண்ணீர் மல்க கவர்னர் முதல் வந்து அவர்களிடத்துல மன்றாடக்கூடிய அளவிற்கு நஃபீசத்துல மிஸ்ரியா அவ்வளவு தான தர்மம் செய்வதிலும் அவங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர்கள். அவங்க அப்படி ஒரு சிறப்பு பட்டம் இருக்கிறது, ஏழைகளின் தாய் என்ற சிறப்பு பட்டம் இருக்கு. அப்படியெல்லாம் மக்கள் கவர்னர் முதல் இறங்கி வந்து சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி எங்க நாட்டில் அடங்கணும் சொல்லி அதற்கப்புறம் அவரை சம்மதிக்க வைத்து அதற்கு பிறகு அங்க அடக்கம் செய்தார். மிஸ்ரிலே இன்றும் கெய்ரோவிலே நபீசத்துல் மிஸ்ரியா அவருடைய பெயரிலே யூனிவர்சிட்டி ஒன்று இயங்குகின்றது. மஸ்ஜிதில் ஜாமியா மிடுக்கான கம்பீரமான ஒரு மஸ்ஜிதினுடைய பெயர் நபீசத்துல் மிஸ்ரியாவுடைய பெயரிலே அந்த மஸ்ஜித் அமையப்பட்டிருக்கின்றது. இப்படி அவர்கள் தான் வாழும் காலமும் ஏராளமான கல்விமான்களை உருவாக்குவதிலும், கல்வி 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 பணி
இமாம் ஷாஃபி இமாம் மாணவர் என்றால் ஷாஃபி இமாம் மாதிரி எத்தனை அறிஞர்கள் அவரிடத்துல மாணவர்களாக இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மாமேதைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கல்வியிலே உச்சம் தொட்டவர்கள். நஃபீசத்துல் மஸ்ரியா என்றும் அவருடைய அடக்கஸ்தலத்திற்கு ஏராளமானவர்கள் ஜியாரத் செல்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை உயர்ந்த சொர்க்கத்தினான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆக்கி வைப்பவனாக, அவருடைய பரக்கத்தை கொண்டு நம்மளுக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹில் தவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.